கோ இரண்டு மற்றும் கோ ஐந்து ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை. இதில் கோ இரண்டு என்ற ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்திறன் அடங்கியுள்ளது. எனவே பால் எடுக்க கோ இரண்டு ரகம் சிறந்தது. பால் எடுத்த பிறகு இந்த ரகங்களில் பழங்களை உண்ண உபயோகப்படுத்தலாம். முதிர்ந்த காய்களில் இருந்து பால் சேகரிக்க வேண்டும். காய்களின் மேல் 2 முதல் 3 மில்லிமீட்டர் ஆழத்திற்கு 4 இடங்களில் நீளவாட்டில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு கீறி விடுவதற்கு கூரான பிளேடு, கூரான மூங்கில் தண்டு அல்லது துரு ஏறாத கத்தியை உபயோகப்படுத்த வேண்டும். கீறல்களிலிருந்து வடியும் பாலை அலுமினிய தட்டு, ரெக்சின் அல்லது பாலித்தீன் தாள்களில் சேகரிக்க வேண்டும். காய்களிலிருந்து பால் சேகரிப்பு அதிகாலையிலிருந்து காலை 10 மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும். 3 அல்லது 4 நாட்கள் இடைவெளி விட்டு முன்பு பால் எடுத்த அதே காய்களில் மறுபடியும் பால் சேகரிக்கலாம். 1 ஹெக்டரிலிருந்து சுமார் 3000 முதல் 3750 கிலோ வரை பால் எடுக்கலாம்.